இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இதே நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தையினால் நாம் மனமாற்றத்திற்கு உட்பட்டவர்களாக, பாவிகளை மன்னித்தவர்களாக, பாவத்திற்கு மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு பெற்றவர்களாக தூய்மையான வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தை நம்மை தூய்மையான வாழ்விற்கு அழைக்கிறது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். திருமுழுக்கின் வழியாக நாம் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மறுபடியும் கடவுளுடைய மகனாய் மகளாய் நாம் பிறந்து தூய்மையான வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அந்த திருமுழுக்கின் பொழுது நமக்கு வெண்ணிற ஆடை கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் தூய்மையாய் வாழ இறுதி வரை நம்பிக்கை நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது. எனவேதான் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்படி தூய்மையாய் இருந்தால் மட்டும் போதுமா? நான் பாவம் செய்வதில்லை, நான் கடவுளிடத்தில் மன்னிப்பை பெற்றுவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் மட்டும் போதுமா? அதையும் கடந்து நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நாம் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால்தான் நாம் கனி கொடுக்க முடியும். எனவே கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் ஜெபிப்பது, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எதற்காக திருத்தூதர்களை அழைத்தார்? தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும். இருத்தல் என்பதும் தேவை, அதற்கடுத்தபடியாக பணி செய்தல், அனுப்பப்படுதல் என்பதும் தேவை. இந்த இரண்டில் ஒன்று குறைவுபட்டாலும் அது முழுமையாய் இருக்காது. என் அன்பிற்குரியவர்களே, நாம் தூய்மை அடைந்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் கனி கொடுக்க வேண்டும். கனி என்பது என்ன? தூய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த கனி. தூய ஆவியானவருடைய அந்த கனிகளை நாமும் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன்
நம்மை கனி கொடுக்க அழைத்திருக்கிறார். கனி கொடாத மரங்கள் அனைத்தும் வெட்டி எரியப்படும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் கனி கொடுக்கும் வார்த்தைகளாய் இருக்கிறதா? பல நேரங்களிலே நம் உள்ளத்திலிருந்து நம் வாயில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தக்கூடியதாய், பிறரை சங்கடப்படுத்தக்கூடியதாய், பிறரை வருத்தப்படுத்தக்கூடியதாய், அளவைப்பதாய் இருக்கிறது. கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை போல ஒரு பிரச்சனையை, ஒரு துன்பத்தை, ஒரு சவாலை அணுகுவார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடத்துல ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அம்மா, நானும் உம்மை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே. அந்த மன்னிப்பு இன்று நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி தூய்மையானவர்களாய், கனி கொடுக்கக்கூடியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சக்கேயுவை பார்த்து இவன் பாவி, இவன் வரி வசூலிக்க கூடியவன் என்று சொல்லி அவனிடத்தில் உறவாட மறுத்த பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய வீட்டிற்கு சென்றார், அவருடைய வீட்டில் உணவு அருந்தினார். யூதாசு தன்னை காட்டி கொடுப்பவன் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட அவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லி இறுதி வரை அவனையும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து அழைத்து சென்றார். இதுதான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. கத்தோலிக்க திருவையிலே நாம் புனிதர்களை பார்க்கிறோம், மறை சாட்சிகளை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் கடவுளுடைய தோட்டத்திலே மிகச் சிறப்பாக கனி கொடுத்தவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு கனி கொடுத்தவர்கள், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தவர்கள், சண்டையும் சச்சரவும் இருந்த இடத்திலே அமைதியை நிலைநாட்டியவர்கள், குழப்பங்கள் இருந்த இடத்திலே ஒரு தெளிவை கொடுத்து ஒற்றுமையை ஏற்படுத்தியவர்கள், அதுதான் கனி கொடுத்தல். எனவே இன்று நம்முடைய குடும்பத்திலே சண்டைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை சமாதானப்படுத்தி அங்கே ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கனி கொடுத்தல். மன்னிப்பது, அன்பு செய்வது, ஏற்றுக்கொள்வது, ஒற்றுமையை ஏற்படுத்துவது, பிறரிடத்திலே உதவி செய்வது, இதுதான் கனி கொடுத்தல். எனவே இந்த நாட்களிலே நாம் ஒருவர் மற்றவருக்கு கனி கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களாய் இருப்போம். ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த திராட்சை கொடியோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம், கனி கொடுப்போம். கனி கொடாத கொடிகள் எல்லாம், அன்பிற்குரியவர்களே, அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி எரியப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை உள்வாங்கி அதன்படி வாழுகின்ற பொழுது நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு தருவார். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இயேசு சொல்லுவதை அன்னை மரியாள் சொன்னது போல நாம் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு பிரசன்னமாயிரும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தருளும். எந்தவித தீய சக்திகளின் ஆதிக்கமும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்கள் ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய திரு இரத்தத்தினால் இயேசுவே எங்களை மீட்பீராக, எங்களை பாதுகாப்பீராக. இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையினால்
தூய்மை அடைந்தவர்களாய் எங்கள் பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு பெறுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்களும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யக்கூடிய பிள்ளைகளை மன்னிக்கவும் அன்போடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கருணை நிறைந்த இதயத்தை தாரும் ஆண்டவரே. கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், நல்லது செய்யக்கூடியவர்களாய், உமக்கு உகந்ததை செய்யும்படியாய், உம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் வெற்றியின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இன்னும் சிறப்பாய் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நோயாளிகள் ஒவ்வொருவரையும் உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயினால் பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்பிக்கையை பெறுவார்களாக, உம்முடைய திருக்கர அருளை ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்வார்களாக. விரைவில் அவர்கள் நலமான வாழ்வை பெறும்படியாய் ஆண்டவரே, அவர்கள் மகிழ்ச்சியோடு அவருடைய இல்லத்திற்கு போகும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காய், குழந்தை செல்வத்திற்காய், வேலை வாய்ப்பிற்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். விரைவில் அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளோடு அக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆறுதலை தாரும். அவருடைய தொழிலை ஆசீர்வதியும். ஒவ்வொரு மகனும் மகளும் உம்முடைய நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் உடனிருந்து எங்களை பாதுகாப்பீராக. வெளிநாடுகளிலே படித்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். எங்கள் குடும்பங்களிலே அமைதியை தாரும் ஆண்டவரே. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒற்றுமையையும் அன்பையும் அதிகரிக்க செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக. தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமேன்.